பிரைஸ் த லார்ட். கர்த்தர் இன்று உங்களுக்கு தருகின்ற மன்னா எரேமியா 15:11. தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் யாருக்கு தான் கஷ்டம் இல்லை, யாருக்கு தான் பாடுகள் இல்லை, எல்லாருக்குமே இருக்குது. அந்த நேரத்தில் நமக்கு உதவியாக நம்ம கூட ஒருத்தர் இருக்கும்போது நமக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். அந்த கஷ்டத்தில் இருந்து அவங்க நம்மளை வெளியே கொண்டு வரும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அப்படி யார் இருப்பாங்கன்னு கேட்குறீங்களா? கர்த்தர் அப்படி உங்களோட இருப்பார். எப்படின்னா, யோசுவா 10:10 பார்க்கும்போது எமோரியரின் ராஜாக்கள் எல்லாரும் கிபியோனையும் அவர்களோடு சமாதானம் பண்ணியிருந்த யோசுவா இஸ்ரவேலரையும் எதிர்த்து யுத்தம் பண்ணினாங்க. கர்த்தரோ அவங்களை இஸ்ரவேலருக்கு முன்பாக கலங்கடித்தாரு. அவங்க இஸ்ரவேலருக்கு முன்பாக நிற்க முடியாம ஓடி போனாங்க. அப்போ கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை அவங்க மெலவெல பண்ணினாரு. அவங்க எல்லாரும் செத்தாங்க. இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாக இருந்தாங்க. கர்த்தர் யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்திருந்தாரு, பயப்படாதே, அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லைன்னு சொன்னாரு. அதுபோல கர்த்தரே வந்து அவர்கள் சத்துருக்களை அழித்தாரு. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே தீங்கு நெருக்கம் உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன்னு சொல்கிறாரு. விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.